ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர். இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்ப்ளெண்டரோட ஓரளவுக்கு கொஞ்சம் லைக் மாடர்னாக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஃபீலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 73,700 வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ப்ரைஸ் வருது. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட் இருக்குது, டிஸ்க் ட்ரம்முன்ட்டு. நம்ம கிட்ட இருக்க பார்த்தீங்கன்னா ட்ரம் வேரியண்ட். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தாலே தெரியும், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெச் அந்த லோகோ, வந்து ஹீரோட லோகோ கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குரோம் ஃபினிஷிங். அப்புறமேட்டா வந்து ஹெட்லைட்டில் வந்து அந்த ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் வருது, நல்லா பெரிய சைஸ் இண்டிகேட்டர் தான். அண்டு உங்களுக்கு ஹெட்லைட்டும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஹேலஜன் தான். உங்களுக்கு இதில் வண்டியில் எல்இடி செட்டப்லாம் எதுவும் கொடுக்கல, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களை ஹேலஜன் தான் வருது. ஃப்ரண்ட் மர்க்காட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் க்ளாசி ஃபினிஷிங்கோடு தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்க வீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் தான் உங்களுக்கு செட்டப் கொடுத்துருக்காங்க. பட் லுக் நைஸ் நல்லா இருக்குது. அப்புறம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம் வேரியன்ட் தான் ஃப்ரண்ட்டில் வந்து. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் வேரியண்ட்டு வருது. நீங்கள் டிஸ்க் வேரியண்ட் எடுத்திங்கன்னா 6,000 வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். உங்களுக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 79,700 வந்து எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் வருது. என்னோடய ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்டர் ட்ரம்மோட டிஸ்க்குக்கே போயிடலாம், ஏன்னா 6,000 தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். அப்புறம் கன்சோல் மீட்டர் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டர்லாம் கொடுக்கல, ஒரு அனலாக் மீட்டர் தான். இருந்தாலும் உங்களுக்கு 3 மீட்டராக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் இருக்குது, ஸ்பீடோ மீட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஃபியூல் இண்டிகேட்டர், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நியூட்டர், அப்புறம் இண்டிகேட்டரோட அந்த இது மேல் ஃபங்க்ஷன் கீ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு பார்க்க வந்து இந்த 3 மீட்டர் வந்து ரொம்பவே லுக் நல்லாயிருக்கு. எனிவே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும், பட் அவங்க கொடுக்கல, அடுத்த வருஷனில் ஆட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். மிரர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் நார்மல் ஓவல் ஷேப் மிரர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஒரு லைக் கட்டிங் ஷேப்லாம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு லைக் அந்த அலைன்மெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க, அது நல்லாயிருக்கு ரொம்பவே பார்க்க. இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து இன்ஜினோடைய கட் ஆஃப் சுவிட்ச் இருக்குது, அப்புறம் ஸ்டார்ட் சுவிச் இருக்குது. வண்டியோட லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு பேஷன் ப்ரோ ஃபஸ்ட்டு பழைய வெர்ஷன் எப்படி இருக்கோ அதே சேம் லுக் மாதிரி தான் இருக்குது அல்மோஸ்ட் பார்க்க. பட் ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் லைக் மைனூட்டாக வந்து டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்ப்ளெண்டர். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை கலர்ஸ்னால் 9 கலர் ஸ்கீமோடு வருதுங்க. அதனால் உங்களுக்கு கலர் சூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஏன்னா 9 கலர்ஸ் இருக்கிறதால உங்களுக்கு நிறையவே சாய்ஸ் கிடைக்கும். நீங்கள் பார்த்து பார்த்து சூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த ஸ்டிக்கரிங் தான் மாறும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீட் பாருங்கள். சீட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குஷனியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்ப்ளிட் சீட் கிடையாது, ஸ்ட்ரெயிட் சீட் தான், ஒரே சிங்கிள் சீட் செட்டப் தான். உங்களுக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா ட்ரம் வேரியன்ட் தான் வருது. நெக்ஸ்ட்டு சஸ்பென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே யூஸ் பண்ணுற ஸ்பெண்டரில் வராது, சஸ்பென்ஷன் தான் ரொம்பவே குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெய்ல் செக்ஷன் பாருங்கள். டெய்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் நார்மலாக ஒரு டீசெண்டான லுக் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஹீரோ லுக் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாலஜன் பல்ப் தான் பின்னாடியும் கொடுத்துருக்காங்க. எல்இடி கிடையாது. முன்னாடி சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் எல்இடி வந்து ஹெட்லைட் கொடுத்துருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். டெயில் இட்ஸ் ஓகே, பட் நெக்ஸ்ட் வெர்ஷனில் வந்து எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்க்க வந்து ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கும். சாரி கார்டெலாம் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து இவங்க ஆட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து எதுவும் பேலாம் பண்ண தேவையில்ல. அது கூடவே உங்களுக்கு பைக்கோட காஸ்ட் கூட தான் வருது. நீங்கள் ஆன்ரோட் ப்ரைஸாக எடுக்க போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 லேக் கிட்ட வந்துருது, 95,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துருது. ஆல்மோஸ்ட் 1 லேக் தான் உங்களுக்கு. அப்புறம் அந்த வண்டி வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருந்தால இங்கே வந்து ஒரு FI ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல குரோம் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த இன்ஜினோட கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில்வர் குரோம் மாதிரி, மேலே அந்த போர் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்க வந்து ரொம்பவே லைக் டீசெண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஒரு மேட் பிளாக் ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க டிசைனில். இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 124cc இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கியர்ஸ் பார்த்தீங்கன்னா 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் செட்டப்போட வருது. இதோட மைலேஜ் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக கொடுத்துருக்காங்க, 5700 மாதிரி கம்பெனிலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் 5700 உங்களுக்கு 50 குறையாத கொடுக்கும். ஹைவேலாம் போனீங்கன்னா உங்களுக்கு 55 எபோவ் கொடுக்கும். நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டிங்கன்னா உங்களுக்கு 50 கொடுக்கும். அதனால் வந்து ஓகே தான். அந்த வண்டியோட பவர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு லைக் டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 124cc எப்படி இருக்குமோ அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து லைக் டெலிவரி பர்சன் இல்லை வந்து டெய்லி ஒர்க்கு போகிறோம் அவங்களாம் அந்த வண்டி வந்து நல்லாவே காம்பேக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை சந்திக்கிற வரைக்கும் அன்டில் தென் பை பை.